வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே தொழில். அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனை கான்சன்ட்ரேஷன். பொதுவாக நாம் நிறைய இடத்துல பார்க்கிறோம், ஒரு இன்டர்வியூ போற இடத்துல ஆகட்டும், அல்லது எக்ஸாம் ஹால்ல ஆகட்டும், அல்லது வேறு தருணங்களில், பரபரப்பான தருணங்களில் எல்லாம் மனிதர்களுடைய செயல் என்றால் எதை எப்போது கோர் நல்ல ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்டர்வியூல போய் அவங்க என்ன கேட்பாங்களோ, என்ன சொல்லுவோம் என்ற பயத்துல அங்க போன உடனே மொத்தம் மறந்தது. அதே போல எக்ஸாம்ல நல்லா தெரிஞ்ச விடை, அதாவது கம்ப்ளீட்டா நல்லா உண்மையாவே தெரியும், நான் எக்ஸாம் எழுதுற போது எதுவுமே ஞாபகம் வர்றது. கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆயிட்ட மாதிரி. சரி, அதி தீவிரமான ஒரு பிரச்சனை, அதுல முடிவு எடுக்கணும், என்னென்ன விஷயம் ஞாபகம் இருக்கணுமோ அதெல்லாம் ஒண்ணு கூட ஞாபகம் வர்றதில்லை. எப்போதாவது சிந்தித்திருக்கீர்களா, இது ஏன் என்று? என்ன மேஜிக், ஏன் மறந்தது? எல்லாருக்கும் காரணத்திலும் பயத்துல மறந்துட்டேன், அப்புறம் வந்து எனக்கு ஒரே படபடப்பாயிடுச்சு, அதனால மறந்துட்டேன், அதனால ஏன் மறக்கணும்? இப்ப நமக்கு வந்து மனம் மகிழ்ச்சி அவங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, மனதனுடைய செயல்பாடுகள். அப்படின்னா இது ஏன் இப்படி நிகழுது அப்படின்றது நீங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி பாக்குற போது என்ன ஆகுது, இந்த புற மனம் செயல்படுறதுல வந்து ரொம்ப மேல் போக்கானது, நுனைப்புள் மேயற மாதிரி. அது கீழே போய் சப்கான்சியஸ் போனாதான் பதிவாகிற இடம் சித்தம். சித்தத்துல பதிவு பண்ணாத எதுவும் திருப்பி ரிமைண்ட் பண்றதுக்கு வராது. புற மனசுல அப்படி அலைய அலைய ஓடிடும், அவ்வளவுதான், திருப்பி ஞாபகம் வராது. பதிவு பண்ணி இருந்தா ரெக்கார்டில் இருந்தா தானே போரட்டி பார்க்க முடியும். ரெக்கார்டில் பண்றது எப்படி அப்படின்றதுக்கு தான் வந்து ரிப்பிட்டிஷன். அதுக்கு தான் ஜபம் பண்றது, பஜனை பண்றது, ஜிக்கிர் பண்றது, இதெல்லாம். இப்ப ஆழ்நிலையில போகணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வேடிக்கையாசமா எல்லாரும் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அவரை விடிகாலில் எழுப்புங்க அது மேதுன்னு சொல்லி விடிகாலில் எழுந்துகிற போது எழுந்திருக்கிறது இல்லை. அலாரம் வைக்கிறது யாரு? எழுந்திருக்கணும் அப்படின்றதுதான் அலாரம் வைக்கிறது. தப்புன்னு அதை நிறுத்தி திரும்பி படுத்துக்கிறது யாரு? அதுவும் அதே ஆள்தான். அப்போ அலாரம் வச்ச ஆள் வேற, எழுந்திருக்கவன பொண்ணு டிசைட் பண்ணி நிறுத்தின ஆள் வேறவா? ஒரே ஆளா? அப்ப நமக்குள்ள ரெண்டு மூணு பேர் இருக்காங்களா? ரெண்டு மூணு பேர் இல்ல, 2000-3000 பேர் இருக்காங்க. எது சொல்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? 2000-3000 பேர்னா 2000-3000 எண்ணங்கள் இருக்கு, அதெல்லாம் வெவ்வேறு தானே, தனித்தனியா ஆக்ட் பண்ணும். அப்ப நம்ம நம்முடைய இலக்கை அடையிறதுக்கு ஒரு முழு மூச்சான வேகம் இருக்க வேண்டும். அந்த வேகம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த புற மனசால நினைக்கிறத சப்கான்சியஸுக்கு கொண்டு போய் பதிவு பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டா நம்ம என்ன டைம் சொல்றோமோ அந்த டைமுக்கு விழிச்சுக்கும், நம்ம எந்த டைமுக்கு ஆன்சர் பண்ணுமோ அந்த டைமுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். இன்டர்வியூ போறோம்னா அங்க வந்து பதட்டம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சப்கான்சியஸ்ல பதிவு பண்ணிட்டீங்கன்னா பதட்டம் வர, ஏன்னா சப்கான்சியஸ்ல பதிவு பண்ணது எந்த நேரத்தில் வேணாலும் யூ கேன் ரீகால் இட், நினைவுக்கு கொண்டு வர முடியும். அப்ப யார் என்ன கேட்டாலும் பரவாயில்ல,
எக்ஸாம்பிள் அப்படித்தான். கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே படப்படங்க இருக்கும், வேறுவையா கூட்டும், கேள்வி எல்லாம் படிச்சா எல்லாம் தெரிஞ்ச கேள்வி தான், தெரிஞ்ச பதில் தான். ஆனா பேனா எடுத்து எழுதுற போது ஒரு எழுத்தும் வராது. அதனால நிறைய நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி மார்க்கும் வாங்கியிருக்காங்க. அப்படி சும்மா அசால்ட்டா இருக்கிறவங்க போயிட்டு நிறைய மார்க்கும் வாங்கியிருக்காங்க. இதுல காப்பி அடிச்சு வாங்குற மார்க் கவனமா இருந்து எழுதுறவங்க. கான்சன்ட்ரேஷன் பிளேஸ் ஏ பிக்கெஸ்ட் ரோல். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்றது? கான்சன்ட்ரேஷன் தனியா பாடம் நடத்திருப்போம் நம்ம. பட் சாதாரணமா கான்சன்ட்ரேஷன் வரணும்னா என்ன பண்ணுவோம், மூச்சு பிடிக்கணும். மூச்சு பிடிச்சி தம் கட்டி தூக்கணும்னா ஒரு வெயிட் தூக்கிடலாம். அப்ப நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் மூச்சோடு சம்பந்தப்பட்டது, எண்ணங்கள் மூளையை சம்பந்தப்பட்டது, எண்ணங்களை இயக்குகின்ற ஆற்றல் இங்கே மூச்சை கொடுத்தது. பலமுறை இது பேசுங்க, மூச்சை நிறுத்தினா வேற ஒன்னும் நினைவு வராது, மறுபடியும் மூச்சு விடணுன்றதை தவிர வேற எதுவும் ஞாபகம் வரும். அதனால்தான் தண்ணீர்ல மூங்கி இருக்கிற ஒருத்தனை அவனை அழுத்தி பிடிச்சு நகர்ந்து பெரிய பயிலுனா இருந்தாலும் நோஞ்சானா இருக்கிற இவன் பயிலுவான தூக்கி தள்ளிடுவான். அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், மூச்சு விட்டாகணும் இல்லைன்னா உயிர் போயிடும். அந்த நிலை அதை பயன்படுத்திதான் பிராணாயாமம் கண்டுபிடிச்சாங்க. பிராணாயாமத்துல நம்ம மூச்சு நிறுத்தணும்னா, கடவுளே மூச்சு நிறுத்தணும்னா கடவுள் மேலேயே நிற்கும் மனசு. அதுதான் டெக்னிக். அதை விட்டு கொஞ்சம் கூட இப்படி அப்படி நகராது, இம்மி கூட நகராது. அப்ப மூச்சு நிறுத்தினா உயிர் போயிடுமே, உயிர் போகாம இருக்கிறதுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பழகி மூச்சு நிறுத்துற நேரத்தை அதிகமாக்கிட்டே வருது. அதுக்கு ஒரு விகிதம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பிராணாயாமத்துல மூச்சு நிறுத்தின பூரணம் கும்பகம் ரேச்சகம், பூரகம் கும்பகம் ரேச்சகம் மூணு வகையாக நிரப்புறது, கும்பிக்கிறது நிறுத்தி வைக்கிறது, அப்புறம் ரேச்சகம் மூச்சு ஓட்டுறது. இல்ல நிறுத்தி வைக்கிற நேரத்தை அதிகமா வச்சிருப்பாங்க. முதல்ல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது உண்மையிலே கடினமான பயிற்சி, தவற செஞ்சு உயிர் கூட போயிடும். அதனால அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம்னு மகிழ்ச்சியை சொல்லிட்டாங்க. ரொம்ப எளிய பயிற்சி. நம்ம இந்த பிரீத்திங் பண்ண சொல்றாரு இல்லையா, அது பண்ணாவே நமக்கு பிரீத்திங் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். பிரீத்திங் நம்ம கண்ட்ரோல் வந்தா எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோல், மருந்து போக்குறது. நாம இப்ப வேண்டாம் அது அப்படின்னு சொன்னா மறந்த மாதிரி இருக்கும், வேணும்னு நினைச்சா ஞாபகம் வந்துடும். எப்போ மூச்சினுடைய வேகம் நாம கட்டுப்படுத்தி பழகி இருந்தா அது நடக்கும். சரி, இப்ப நான் சொன்ன உதாரணம் எல்லாம் எக்ஸாம் எடுத்தது, இன்ட்ரெக்ட் போறது, மற்ற சமயத்துல எல்லாம் தினசரி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளது கவனம் தேவைப்படும். அந்த கவனம் தேவைப்படுற போதெல்லாம் மூச்சை ஒழுங்குபடுத்தலாம், ரெகுலேஷன் ஆஃப் தி பிரீத்திங் இல்லைன்னு சொன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஒழுங்கற்றதாக இருக்கும். எண்ணங்கள் ஒழுங்கற்றதா இருந்தா செயல்கள் ஒழுங்கற்றதாக இருக்கும். ஒழுங்கற்ற செயல்களை செய்து வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி வரும்? கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்க. இந்த பயிற்சியை செய்து செய்து என்ன வரும்னா கான்பிடன்ஸ் வரும், தன்னம்பிக்கை வரும், நம்மால் இது முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம்.
ஒரு பேச்சாளர் சொன்னார், அவருடைய கார்ல போயிட்டு இருக்கிற போது ஒரு ஆங்கிலேயர் கூட போறாரு, டிரைவர் முன்ன உட்காந்து ஓட்டிட்டு இருக்காரு, திடீர்னு பிரேக் அடிச்சிருக்காரு. பிரேக் அடிச்சதும் ஒரு மாதிரி என்ன என்ன அப்படின்னு பார்க்க தோணும் இல்லையா. பார்த்து பதில் சொல்றதுக்குள்ள டிரைவர் அந்த அமெரிக்கர் கூட பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அவர் ஏதோ கேட்கிற மாதிரியும் இவர் அதுக்கு பதில் சொல்றாரு. டிரைவருக்கு தமிழும் தவறாரு, தமிழும் தெரியாது, தமிழும் சரியா தெரியாது. ஆனா இங்கிலீஷ்காருக்கு வந்து இவர் பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாருன்னா, மட்டன் ஜம்பிங் புட்டிங் பிரேக், மட்டன் ஜம்பிங் பிரேக் புட்டிங். என்ன லாங்குவேஜ் இது? ஆடு என்ன மட்டன் தானா? ஆடு ஜம்ப் பண்ணுச்சு அதனால பிரேக் அடிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு லாங்குவேஜ் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படணும். காரணம் என்னன்னா, எப்படியோ தமிழ பேசுறதே தகராறா இருக்கிற ஒரு ஆளு இங்கிலீஷ்காரர் கூட இங்கிலீஷ்ல பதில் சொல்லணும் அப்படின்ற கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். தவறு செய்யறது வந்து தவறு இல்லை, தவறு திரும்பவும் செய்யாத மாதிரி முயற்சி பண்ணி அதை மாத்திக்காததுதான் தவறு. சில பேர் வந்து தப்பு செஞ்சிருவாங்க, தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க எந்த காலத்திலயும் ஒண்ணு வர முடியாது. நீங்க தவறே செய்யாம யாருக்கு தவறே செய்யாம இருக்கணும்ன்றது எதிர்பார்ப்பும் இல்லை, தவறு செய்யணும், அடடா தவறா செஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்ணும். அப்படின்னா அவங்க முன்னுக்கு வந்துருவாங்க, ஏன்னா அவங்க தெரிஞ்சு போச்சு தப்பு பண்ணிட்டு வரணும். அந்த தவறு மறுபடியும் வராம பார்த்துக்காங்க, இப்ப நடந்ததுக்காக கொடுப்பாங்க, இப்ப நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்பாங்க, எந்த ஈகோவும் இருக்காது. அப்படின்னா அவங்க முன்னுக்கு வருவாங்க. மகாத்மா காந்தி இங்கிலீஷ்ல தப்பு தப்பா எழுதுனா, தப்பா எழுதுனா பரவாயில்ல, ஃபாரின் லாங்குவேஜ் தானே. அந்த காங்கிரஸ் இயக்கத்துல சீனிவாச ரெட்டியார் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு லெட்டர் எழுதுறாரு, லெட்டர்ல தப்பு வருது, தப்பு கண்டுபிடிச்சு அதெல்லாம் சுழிச்சு வச்சு திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சார், இதெல்லாம் தப்பா எழுதிருக்கீங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப வெக்கப்படுவோம் இல்லையா, நம்ம நம்ம கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் நம்ம கரெக்ட் பண்றாங்க. அவர் அப்படி பண்ணல, பதில் எழுதினார் உடனே, இந்த மாதிரி கரெக்ட் பண்ண வேண்டிய லெட்டர்ஸ் நிறைய இருக்கு எங்கிட்ட, எங்கிட்ட வேலைக்கு செஞ்சுறீங்களா, எவ்வளவு எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க, அதுதான் ஜெயிக்கிறது. கான்பிடன்ஸ் என்ன ஃபாரின் லாங்குவேஜ்ல இப்ப தப்பா சொன்னா மொழி போயிடும். சரி, நம்ம தாய்மொழியை கரெக்டா பேசுறோமா? தாய்மொழியை கரெக்டா பேசல, இப்போ ஃபாரின் லாங்குவேஜ் பேசுற போது ஒன்னு ரெண்டு தவறா இருந்தா என்ன ஆயிடும், என்ன சொல்ல வரும் புரியும். அவ்வளவு அந்த கான்பிடன்ஸ் இல்லை சொன்னா எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது, டிகிரி வாங்க முடியாது, டிப்ளமோ வாங்க முடியாது, பழக முடியாது, மற்றவங்க கூட கூச்சம் இல்லாம பழகிறதுக்கு புரியும். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அஸ்டானிஷிங்கா இருக்கும், கொள்ளறி கூட்டுவாங்க, ஆனா தைரியமா பேசுவாங்க, அவங்கதான் கரெக்ட்ன்ற மாதிரி. மீட் பண்ணிருப்பீங்க யாரையாவது ஒருத்தர் உங்க லைஃப்ல, யாராவது அந்த மாதிரி பிஹேவ் பண்றதை பார்த்திருப்பீங்க. ஒரு சென்டென்ஸ் கூட முழுசா வராது, ஆனா அவங்க ரொம்ப காலமா அது ஊறி தெளிச்சவங்க மாதிரி தைரியம் சார். அந்த கான்பிடன்ஸ் தான் முக்கியம். அவங்க எப்படி எல்லாரும் திட்டுறதோ இது பண்றதோ இல்ல இவனுக்கு ஒண்ணு தெரியலன்னு சொல்றதோ கேவலப்படுத்துறதோ பாராட்டுறதோ அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. நான் இப்படித்தான் இருக்கிறேன், நான் இப்படித்தான் செய்வேன், சுயத்தை நிலைநிறுத்துறது.
யாருக்காகவும் மாத்தி மாத்த முடியாத ஒரு கேரக்டர். அதாவது நான் சொல்லித்தான் தருவேன், எனக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகணும், எப்படியோ ஒண்ணு சொல்றேன் நான். அந்த லாங்குவேஜ் வந்து என்னுடையது இல்லை, தாய்மொழி இல்லை, அது நீங்க கண்டல் பண்ண பரவாயில்லன்ற தைரியம் இருக்கணும். அதுக்காக தப்பாவே பேசணும்னு அர்த்தம் இல்லை, கத்துக்கணும். கத்து இடையில வர தவறுகள் எரர்ஸ். அதனால எது முக்கியம் அப்படின்னு சொன்னா அறிவோடு இருக்கிறது தான். அந்த அறிவை நிலைநிறுத்தணும்னா மூச்சை நிலைநிறுத்தணும், அதாவது நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். எத்தனை மூச்சு இழுக்கிறோம், எத்தனை மூச்சு விடுறோம் அப்படின்ற கணக்கு வரணும். அதுக்கு நீங்க எண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேணாம். சுவாமிஜி சொன்ன மூச்சு பயிற்சியை விடாம செஞ்சுக்கணும், ரெகுலர் பிராக்டிஸ். பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்க காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்றது நீங்க ஆர்டர் பண்ணலாம். மைண்டு எத்தனை மணிக்கு எழுந்தா கண்ணு தந்து பார்த்தா மணி கரெக்டா தான், 1 மணிக்கு சொன்னா 1 மணி, 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா 4 இருக்கும். அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா பயோ கிளாக்னு இருக்கு பாடியில், மைண்ட் தான் அது ஓடுறது. அப்ப மைண்ட்ல நம்ம சப்கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற சித்தத்துல அதை பதிப்படணும். அப்ப ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி அதை செய்யணும், உண்மையான ஆர்வத்தோட, உண்மையான அக்கறையோட. அதுதான் நம்ம இன்வால்மெண்ட் செய்யணும். அப்படி பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த டைம் கரெக்டா எழுந்துருக்கு. எங்காவது ஊருக்கு போறதா இருந்தா ரெடி ஆயிருங்களா, அன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்களா. காலையில 4 மணிக்கு எழுந்து பஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா 4 மணிக்கு எழுந்துக்காதவங்க யாரும் எழுப்பி விடுறாங்கன்னு அப்புறம் வச்சுக்கோங்க, தானாக முழுப்பு வந்துடும், தூக்கம் வராது. ஏன்னா 4 மணிக்கு பஸ் பிடிக்கணும், பஸ் பிடிக்கணும் அப்படின்னு ரிப்பீட்டடா நினைச்சு சப்கான்சியஸுக்கு போயிடுச்சுன்னா எவ்வளவு ஆழ்ந்தோக்கம் தூங்கிட்டு இருந்தாலும் கரெக்டா அந்த டைமுக்கு விழுப்பு வந்துடும். அதனால பிரீத்திங் எக்ஸசைஸ ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க, ரொம்ப சீரியஸா அதை பண்ணுங்க. பிரீத்திங் எக்ஸசைஸ் நான் எதை சொல்லு புரியுதுங்களா உனக்கு, தசைமார் பயிற்சி சரி அதெல்லாம் தேர்ட்டி 5 டைம்ஸ் வரலாம், 35 முறை மூச்சு இழுத்து விடுறது. அதை நிதானமா மூச்சு இழுத்து நிதானம் பண்றோம். மூச்சும் எண்ணமும் ரெண்டும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறதையும், எண்ணமும் செயல்களும் ஒன்னா இருக்குன்றதையும் பார்த்துக்கும் வாழ்க்கை வளர்ந்து